முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமது வீட்டில் எந்த மாதிரியான நவீன அழகு ஓவியங்கள் அல்லது புகைப்படங்களை வைத்து கொள்ள கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, ஒரு குழந்தை அழுந்து கொண்டிருப்பதை போல வடிக்கப்பட்ட ஓவியமோ அல்லது புகைப்படமோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஒரு கப்பலின் உடைந்த பாகமோ அல்லது ஒரு கப்பல் உடைந்து கொண்டிருப்பதை போன்ற ஓவியமோ அல்லது புகைப்படமோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, கொடூரமான விலங்குகளினுடைய ஓவியமோ அல்லது புகைப்படமோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மனிதர்களினுடைய மண்டை ஓடு அல்லது எலும்புகளினுடைய ஓவியமோ அல்லது புகைப்படமோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, போர்க்கோளத்தை சித்தரிக்கக்கூடிய இடங்களினுடைய ஓவியம் அல்லது புகைப்படம் அல்லது போர்க்கோளத்தை கொண்ட மனிதர்களினுடைய ஓவியம் அல்லது புகைப்படத்தை நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, இரண்டு விலங்குகள் சண்டையிடக்கூடிய காட்சிகள் சார்ந்த ஓவியங்களையோ அல்லது புகைப்படங்களையோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, உடைந்த கண்ணாடியில் வடிக்கப்பட்ட ஓவியமோ அல்லது புகைப்படமோ அல்லது ஒரு கண்ணாடியை உடைக்கின்ற போன்ற காட்சி அமைக்கப்பட்ட ஓவியமோ அல்லது புகைப்படமோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, தீ விபத்துக்களை சித்தரிக்கக்கூடிய ஓவியம் அல்லது புகைப்படம் அல்லது நன்றாக தீ எரிந்து கொண்டு இருப்பதை போன்ற ஓவியமோ அல்லது புகைப்படத்தையோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, முகங்கள் சிதைந்ததை போல அல்லது உடல் உறுப்புகள் சிதைந்ததை போல அமைக்கப்பட்ட ஓவியம் அல்லது புகைப்படங்களை நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, கவலை, சோகம், பயம், கோபம் போன்ற உணர்வுகளை சித்தரிக்கக்கூடிய ஓவியங்களோ அல்லது புகைப்படங்களையோ நமது வீட்டில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நமது வீட்டில் எது சார்ந்து எதை சித்தரிக்கக்கூடிய ஓவியங்களோ அல்லது புகைப்படங்களோ இருக்கின்றதோ அது சார்ந்த அதிர்வலைகளால் நமது இல்லமானது ஈர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்ற காரணத்தினால் நமது வீட்டில் நல்ல அதிர்வு அலைகளை கொண்ட புகைப்படங்களை வைத்து கொண்டு நல்ல அதிர்வு அலைகளை நாமும் பெற்று கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோ சிந்தினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறையா ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாயம்.